வணக்கம். இது காதல் கனவுகளின் இவன் சாணக்கியன். எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 3. சக்தி தன் மைண்ட் வாய்ஸில் அவளை, நீ வெறும் எடுபடிதானே என்று வைத்து கொண்டிருக்க, மிஸ்டர், என்ன எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே கனவு, ஒரு பாய் தரவா, இங்கே படுத்து தூங்கி கனவு காண்றதுக்கு வசதியாக இருக்கும் என்று ஆஷா இடக்காக கேட்க, ஒய் நாட், எனக்கு ஓகே தான், இவ்வளோ பெரிய மாளிகையில் தூங்குற பாக்கியம் கிடைச்சா வேண்டாம் நான் சொல்ல போகிறேன் என்று அவன் ரசனையுடன் சொல்ல, உனக்கு இந்த ஆசையெல்லாம் வேற இருக்கா, நீ வெறும் வேலைக்காரன், மறந்துடாத, ஓன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க பழகு என்று ஆஷா கண்களில் கனல் பறக்க கூற, சரிங்க மேடம் என்று சக்தி பவ்யமாக கூறுவது போல் நடித்து, ஏ போது நிறுத்து, நான் வேலைக்காரன்னா நீ மட்டும் என்ன மகாரணியா, நீ இங்கே வெறும் எடுபடிதானே, அதுக்கேண்டு இவ்வளோ வாய்ஸ் கொடுக்குற, வா போகலாம் என்று அவன் மாளிகையை விட்டு வெளியேற, ஏய் நில, இப்போ எதுக்கு என்ன டீ போட்டு கூப்பிட்ட, அவ்வளோ திமிர அவனுக்கு என்று வாசல் வரை சென்றவனை ஓடி சென்று வழிமறித்து நின்று அவள் கேட்க, ஓ டீன்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்கலையா, அப்போ கண்டிப்பாக அப்படி தான் கூப்பிடணும், லுக் சக்தி, நீ என்கிட்ட மரியாதையாக பேசலைனா அப்புறம் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ என்று ஆஷா மிரட்ட, ஏய் ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீ என்கிட்ட மரியாதையாக பேசுனா நானும் உன்கிட்ட மரியாதையாக பேச போகிறேன், இந்த சக்தியை அன்பால் தான் அடக்க முடியுமே தவிர அதிகாரத்தினால இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ, சரிவா இப்போ ரூமை காட்டு என்று அதற்கு மேல் வாதிட பிடிக்காமல் தன் காரில் சென்று தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு ஆஷாவை பின்தொடர்ந்தான். அந்த மாளிகையை ஒட்டியே ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது. 3-star ஹோட்டலை பார்த்தது போல் தோன்றியது. தரைத்தளத்தில் 4 அறைகள் ஒரே வரிசையில் இருந்தது. ஆஷா அவன் அறையை திறந்துவிட்டு, உள்ள எல்லா வசதியும் இருக்கும், அதோ அதுதான் மெஸ் என்று எதிர்புறத்தில் ஒரு கட்டிடத்தை காட்டியவள், நைட் 9 மணி வரை சாப்பாடு இருக்கும், எனக்கு பசிக்கலை, நான் தூங்க போகிறேன் என்றான் சக்தி. அது உங்கள் பிரியம், காலை சாப்பாடு 8 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க, 9 மணிக்கு ஷார்ப்பாக வேலைக்கு வந்துடுங்க என்று செல்ல போனவள், ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்குது, அதில் ஃப்ரூட்ஸ் இருக்கும், சாப்பிட்டு படுங்க என்றவள் தன் அறை நோக்கி சென்றாள். பரவாயில்லையே, இவ்வளோ நேரம் பட்டாசா புரிஞ்சவளுக்கு என் மேலே இவ்வளோ அக்கறை கூட இருக்கா என்று ஒரு நொடி அவன் அவளை வியந்து பார்க்க, இவ்வளவு நேரம் சாதாரணமாக அவன் கண்ணுக்கு தெரிந்தவள் இப்போது அவன் கண்ணுக்கு தேவதையாக மின்னினாள். அவள் அறையை திறந்த ஆஷா சக்தி அவளையே பார்த்து கொண்டு நிற்பதைக் கண்டு, என்ன உள்ள போலையா என்று கேட்க, இதுதான் ஓருமா என்று அவன் வித்தியாசமான குரலில் கேட்க, இப்போ அதுக்கு என்ன என்று அவள் வெட்டுவது போல் பார்க்க, இல்லை ஒதுக்குப்புறமான பங்களா, நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் வேற, நைட் எதுவும் பேய் வந்து பயங்காட்டினா ஓடி வர்றதுக்கு நல்ல வேலை ஓரும் பக்கத்திலே வசதியாக இருக்குது என்று சக்தி சொல்ல, புல்ஷிட், நைட்டு என் ரூமை தட்டுனா தொலைச்சிடுவேன், பேசாமல் போய் தூங்கு என்று கதவை அரைந்து சாத்தினாள். அவள் கோபம் கூட சக்தி முகத்தில் இந்த முறை புன்னகையே பொக்க செய்திருந்தது. கட்டில், மெத்தை, டிவி, ஃப்ரிட்ஜ், பாத்டப் என்று சகல வசதிகளுடன் இருந்தது அவன் அறை. எப்போது படுத்தோம், எப்போது தூங்கினோம் என்ற நினைவு கூட இல்லாமல் அயர்ந்து உறங்கியவன் காலையில்தான் கண்விழித்தான். 7 என்று அவன் கை கடிகாரம் காட்ட குளித்து தயாரானான். நேற்றைய நினைவுகள் மனதுக்குள் ஓட தான் வந்த வேலையும் நினைவு வர தன் லேப்டாப்பை எடுத்து சில குறிப்புகளை நிறைய வலைதளங்களில் தேடினான். ஆனால் அவன் தேடிய குறிப்பு கிடைக்காமல் அவனுக்கு தண்ணி காட்டியது. ச என்று ஏமாற்றத்துடன் முகம் வாடியவன், இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ள நிச்சயம் வந்த வேலையை முடிச்சிடலாம் என்று சக்தி மனதை தேற்றிக்கொண்டான். பின் பசி வைத்தக்கில்ல மெஸ்ஸை நோக்கி சென்றான். கிட்டத்தட்ட நூறு பணியாளர்கள் அந்த மாளிகையில் பணிபுரிந்தனர். சமையல், துப்புரவு, தோட்ட வேலை என்று ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி சீருடை கொடுக்கப்பட்டிருந்தது. அனைவரும் பரபரப்புடன் உண்டு கொண்டிருக்க சக்தியும் அங்கு அடுக்கப்பட்டிருந்த தட்டுகளில் ஒன்றை எடுத்து வரிசையில் நின்றான். வாங்க தம்பி, நீங்கள் தான் சென்னையிலிருந்து வந்திருக்கவளா என்று பேசிக்கொண்டே அந்த சமையல்காரர் உணவு பரிமாற, ஆமண்ணா, சாம்பார் வாட தூக்குது, உங்களுக்கு என்ன திருநெல்வேலி பக்கமா என்றான் சக்தி. அட தம்பி, சரியாக கணிச்சிட்டீங்க, நமக்கு சொந்த ஊர் திருநெல்வேலியே தான், இந்தாங்க இன்னொரு வடை வச்சுக்கோங்க என்று சக்தி தட்டில் அவர் தாராளமாக வைக்க சக்தியும் பெரிய புன்னகையுடன் தன் இருக்கையில் அமர்ந்தான். வாய் சொல்லில் வீரநடின்னு பேசியே கவுத்து சமையல்காரர்கிட்ட கூட ஒரு வடை வாங்கியாச்சு போல
என்று ஆஷா அவன் எதிரில் வந்து அமர அவளின் குத்தல் பேச்சு அவனுக்கு எரிச்சலூட்டியது. நீ சொன்ன மாதிரி நான் வாய் சொல்லில் வீரன்தான். ஏன் திறமை என்ன? பேசி வெறும் இந்த வடையை சுடுறதுன்னு நினச்சியா? அப்புறம் வேற என்ன செய்ய முடியும் என்று ஆஷா அவனை மட்டம் தட்டுவது போல் கேட்க, இந்த அரண்மனையை என்னால் சொந்தமாக்க முடியும். வாட் என்று ஆஷா அவன் சொன்னதை நம்பாமல் கேட்க, நீ தானே சொன்ன நான் வாய் சொல்லில் வீரன்ன, ஏன் திறமையை காட்டி இந்த வீடே என் பேச்சை கேட்கும்படி மாற்றி காட்டவா என்று சக்தி அவளிடம் சவாலாக கேட்க, ஆஷா இப்போது தன்னை மறந்து சிரிக்கத் தொடங்கினாள். சக்தி அவளையே அமைதியாக பார்த்து கொண்டிருக்க, என்ன சக்தி, சமையல்காரர்கிட்ட பேசி வடை வாங்குறதும் இந்த வீட்டுக்காரங்க மனசு ஜெயிக்கிறதும் ஒன்றுன்னு நினச்சிட்டிங்களா? இவங்க எல்லாம் அரண்மனைவாசிகள். இவங்களை நீங்கள் கண்ணால் பார்க்குறதே உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினச்சிக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத கற்பனையெல்லாம் வளர்த்துக்காத. சரி, அப்போ என்ன பெட் என்று சக்தி ஆஷா அருகில் வந்து கேட்க, இந்த வீட்டு மக்களை இன்னும் நீ கண்ணால் கூட பார்க்கல, அதுக்குள்ள சவால் விடுறியா என்று கேட்க, நான் யாரையும் பார்க்காமலே சொல்கிறேன். இந்த வீட்டுக்காரங்க என்ன சக்தி சக்தின்னு பிரியமாக கூப்பிட்டு, தம்பி நீங்கள் தான் என் பொண்ணை கட்டிக்கணும்னு என் பின்னாடியே சுத்த வைக்கவா என்று சக்தி சொல்ல, அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் ஆஷா சிலையாக நின்றாள். பின் தன்னை சமன் செய்தவள், நீ நேற்று பூங்கோத மேமை பார்த்து அங்கே இருக்க எல்லாரும் அப்படிதான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இல்லை சக்தி, நீ அவங்கள தப்பாக இட போட்டுட்ட. இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சின்ன தம்பின்னு ஒரு பழைய படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதில் மாதிரி இவங்க வீட்டு பெண்கள் பேரை யாராவது சொன்னாலே கை காலை வெட்டுற அளவுக்கு மோசமானவங்க, ஞாபகம் வச்சுக்கோ. என்னை கேட்டால் நீ சென்னையை விட்டு இங்கே வந்ததே தப்பு. வெல், இப்போ கூட ஒன்றும் மோசம் போகலை, பேசாமல் இங்கேருந்து போயிடு என்று ஆஷா சொல்ல, என்ன ஆஷா போட்டின்னு ஆசை காட்டிட்டு இப்போ ஊரை விட்டு போக சொல்கிறேன்? ஏன், உனக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்கா என்று அவன் கண்களில் கேலியுடன் வினவ, எனக்கு எதுக்கு பயம்? ஓன் தலையெழுத்து, நீ அல்பாயுஸில் போகணும்னு விதி இருந்தால் உன்னை யாரால் காப்பாற்ற முடியும்? அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். சொல்லு, நான் சொன்னதை செஞ்சிட்டா நீ எனக்கு என்ன கொடுப்ப என்று சக்தியின் பார்வை அவள் முகத்தையே குறுகுறுவென்று பார்க்க, அவன் பார்வை பொறுக்காமல் அவனிடமிருந்து லேசாக முகம் திருப்பியவள், நீ நிச்சயம் ஜெயிக்க போகிறதில்ல, அப்புறம் எனக்கு என்ன பயம்? நீ மட்டும் இந்த வீட்டுக்காரங்களை உன் பக்கமாக மாற்றிட்டீன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன், போதுமா? இது போதுமே எனக்கு. ஆஷா, நான் என்ன கேட்டாலும் ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் தகராறு பண்ண அவ்வளோதான் என்று சக்தி மிரட்ட, அப்படி என்ன கேட்ப என்று ஆஷா மனதுக்குள் தோன்றிய பயத்தை மறைத்து கேட்க, அதான் நான் இப்போ சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டீல் நமக்குள்ளே இருக்கணும், இதை பற்றி நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சக்தி சொல்லி முடிக்க, ஹாய் ஆஷா என்று ஒரு பெண் அவர்கள் டேபிளில் அவர்கள் எதிரில் வந்து அமர, அந்த புதியவளை பார்த்ததும் ஆஷாவின் முகம் மலர்ந்தது. ஹாய் கயல், எப்படி ஊர்லேருந்து வந்த என்று அவள் துள்ளலாக வினவ, காலையில் தாண்டி வந்தேன். சார் யாரு என்று அவள் தயக்கத்துடன் கேட்க, ஹாய் கயல், ஐம் சக்தி, சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கேன் என்று அவனே அறிமுகப்படுத்தி கொள்ள, ஓ, நீங்கள் தான் அந்த சென்னைக்காரரா? சார், நாங்கள்லாம் எப்படா சென்னை போகலாம்னு காத்துட்ருக்கோம், நீங்கள் என்னடான்னா அங்கேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குற அங்கேருந்து இங்கே வேலை பார்க்க வந்திருக்கீங்க என்று அவள் கேட்க, இல்லை கயல், சென்னையில் ஒரே பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த பசுமையான அமைதியான சூழல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல சாப்பாடு, நல்ல ரூம், நல்ல மக்கள்னு பேசாமல் இங்கே செட்டில் ஆகிடலாமான்னு கூட தோணுது. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இனிமே தான் இந்த அரண்மனையில் நிறைய டெரர் கேரக்டர்ஸ் எல்லாம் சந்திக்க போகிறீங்க என்று ஆஷா இடைமறித்து எச்சரிக்க, என்ன கயல், இந்த ஆஷா ஓவராக பில்டப் கொடுக்குறா, இந்த அரண்மனை வாசிகளை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடு என்று சக்தி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலில் வினவினான். நன்றி நேர்களே, இனி அடுத்த பகுதி நாளை தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள், அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.